எனக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. இப்ப நம்ம முகேஷ் சௌத்ரி வந்து திருப்பியும் சிஎஸ்கே ஓட கேம்ப் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. எஸ் நீங்க கேக்குறது கரெக்ட் தான், ரூல்ட் அவுட் ஆன முகேஷ் சௌத்ரி மறுபடியும் சிஎஸ்கே டீம் கூட வந்து இருக்காரு. எப்ப ஜாயின் ஆனாரு, மறுபடியும் முகேஷ் சௌத்ரி ஆஸ் அ பிளேயரா இந்த சீசன்ல நம்ம பார்க்க முடியுமா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பாக்கலாம். அண்ட் நம்ம பத்திரான ஆர்சிபி மேட்ச்ல டெக் பவுலிங் வந்து வேற லெவல்ல போட்டு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாருல. சோ அந்த மேட்ச் முடிஞ்சோடனே இந்த மேட்ச் ஜெயிக்க எங்களுக்கு மோட்டிவேட்டா இருந்தது தலை தோனி பவர் பிளே முடிஞ்சோடனே சொன்ன சில வேர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சோ அது என்ன அப்படின்னு பாக்கலாம். லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்தர் கண்டி பண்றதுக்கு முன்னாடி நம்ம CSK ஓட ஆபீஷியல் ஃபேண்டஸி ஸ்போர்ட்ஸ் பார்ட்னர் விஷன் 11 பத்தி பார்த்தறலாம். சோ விஷன் 11ல இப்ப ஃப்ரீ கான்டெஸ்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் வேமா ஃபில் ஆகிட்டு இருக்கு. நீங்க மத்த ஃபேண்டஸி ஆப்ஸ்ல எல்லாம் ஆடிட்டு இருந்தீங்கனா நீங்க விஷன் 11-ஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏனா இவங்க நம்ம CSK ஓட ஆபீஷியல் ஸ்பான்சர். நீங்க சைன் அப் பண்றப்ப Yellove அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணினா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா 500 ரூபீஸ் கேஷ் போனஸ் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்க. கைஸ் ஒரு இம்பார்ட்டன்ட்டான அப்டேட், நம்ம CSK க்கு LSG க்கு இன்னொரு மேட்ச் இருக்கு இந்த சீசன்ல. அது வந்து மே 4th க்கு ஆடறதா இருந்துச்சு, இப்ப அது மே 3rd க்கு வந்து ப்ரீ பாண்ட் ஆயிருக்கு. சோ அது வந்து 4th மே டே மேட்சா இருந்துச்சு, இப்ப 3rd மே டே மேட்ச் ஆயிருக்கு. சோ வேற ஒன்னும் சேஞ்சஸ் இல்ல, ஏதோ எலெக்ஷனா லக்னோல. சோ அதனாலதான் இப்ப பத்திரனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்த ஒரு விஷயம் வந்து தலை தோனி சொன்ன சில வேர்ட்ஸ் தான். பவர் பிளே முடியறப்ப அவங்க வந்து 75 ரன்ஸுக்கு மேல அடிச்சிருந்தாங்க, எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி. ஆனா தலை தோனி என்கிட்ட வந்து எதுவும் ஆக போறது இல்ல, எல்லாருமே பேனிக் ஆகாம ஃபர்ஸ்ட் ஸ்டெடியா இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இந்த வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு, திருப்பி ஒரு கம்பேக்க கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி பத்திரனா வந்து சிஎஸ்கே டிவிலேயே வந்து சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்ல பத்திரனாவோட டெத் பவுலிங்க பார்த்து நான் வந்து ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிட்டேன். சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பத்திரனாவோட பவுலிங் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம முகேஷ் சௌத்ரியை பத்தி பார்க்கலாம். இரு இரு, முகேஷ் வந்து எப்போ சிஎஸ்கே கேம்ப ஜாயின் ஆனாரு, எந்த அபிஷியல் அப்டேட் வரலையே, எப்படி நீ சொல்ற? இருங்க இருங்க, உங்க எல்லாருக்குமே சிஎஸ்கே அபிஷியலா போட்ட ஒரு போஸ்ட் வந்து காட்டுறேன். இதுதான் அந்த போஸ்ட், பெங்களூர்ல இருந்து திருப்பி சென்னைக்கு அவங்க கிளம்பும் போது பிளைட் போர்ட் பண்றப்ப எடுத்து வர. சோ இந்த போஸ்ட்ல முகேஷ் சௌத்ரி இருக்காரு, அவரும் நம்ம சிஎஸ்கே டீம் கூட சேர்ந்து சென்னைக்கு வந்து கிளம்பி இருக்காரு. இவ்வளவு நாள் முகேஷ் வந்து பெங்களூர் என்சிஏல தான் ரியாப்ல வந்து இருந்தாரு, இப்ப சிஎஸ்கே டீம் வந்து பெங்களூருக்கு வந்துட்டு கிளம்பும் போது சிஎஸ்கே டீம் கூட போறாரு. அதனால இவருக்கு இன்ஜுரி சரியாயிருச்சு அப்படின்னு பார்த்தா, எஸ் முகேஷோட இன்ஜுரி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ஜுரி ஆனப்ப ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ் அப்படி பார்த்தா சரியாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்பனா முகேஷ் சௌத்ரி பேக்கா மறுபடியும் டீமுக்கு வந்துருவாரா அப்படின்னு பார்த்தா இங்கதான் ஒரு பிரச்சனையே இருக்கு. முகேஷ் சௌத்ரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்ரெடி ஆகாஷ் சிங் வந்து நம்ம எடுத்துட்டோம். சோ இப்ப அவர் வந்து விளையாண்டுகிட்டும் இருக்காரு. அப்ப மறுபடியும் முகேஷ் சௌத்ரி வந்து எப்படி வர முடியும்? வேற ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரினா இவரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா மறுபடியும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஐபிஎல் அந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்ல. சோ இன் கேஸ் அப்படி ஏதாவது இன்ஜுர்ட் ஆன பிளேயர் கூட முகேஷ் சௌத்ரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சிமர்ஜித் சிங் இருக்காரு, நம்ம செரி இருக்காரு. பட் செரிக்கு வந்து சூன் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மேபி அப்படி ஒரு வேளை முகேஷ் சௌத்ரி ஃபுல்லா ஃபிட்டா இருந்து அப்படி ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னா சிமர்ஜித்தை ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லைனா முகேஷ் சௌத்ரியே நீ சும்மா டீம் கூட வந்து பிராக்டிஸ் மட்டும் பண்ணுப்பா அப்படின்றதுக்கு கூட்டு வந்தாலும் வந்திருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே அபிஷியலா சொன்னாதான் தெரியும். பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா முகேஷ் சௌத்ரி வந்து சிஎஸ்கே கூட தான் இருக்காரு. ஓகே, நீங்க நினைக்கிறீங்க முகேஷ் சௌத்ரியை மறுபடியும் டீமுக்கு கொண்டு வரலாமா அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்போ என்னுடைய கூட லைக் கொடுங்க, சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.